ஏபிஜே அருள் வணக்கம். ஆண்டவர் யார், எங்கு உள்ளார், எப்படி உள்ளார், என்ன செய்கிறார் என்ற விசாரமே இன்று. உலகில் இந்த பிரபஞ்சத்தில் நாம் தெரிந்து கொண்டவை எவை எவை என பார்க்கும் பொழுது, அண்டம், இந்த அண்டத்தில் பல உலகங்கள், உயிர்கள், பொருள்கள், மற்றவை உள்ளன, இதுபோல் பல பல அண்ட தொகுதிகள் உள்ளன என்பது வரை தெரிந்து கொண்டு உள்ளோம். யோகத்தால் மட்டுமல்ல, அறிவியலாலும் உறுதி செய்யப்படுகிறது. இங்கு கடவுள் யார், எங்கு உள்ளார், இதுவே விசாரம். வெளிப்பட்டுள்ள அனைத்தையும் தத்துவங்கள் என அழைத்து கொண்டால், மேற்படி அண்டங்கள், உலகங்கள், உயிர்கள், பொருள்கள் தவிர விளங்குகின்ற ஐம்பூதங்களாகிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன் இவை யாவையும் தத்துவங்களாகவே அழைத்து கொள்கிறார் வள்ளலார். இதை வரிசைப்படுத்தி, முதன்மைப்படுத்தி, அதனதன் இயல்புகளை விளக்கி கடவுளாக, கடவுளர்களாக வணங்கும் முறையே சமயமாகும். வள்ளலார் வெளிப்பட்டுள்ள எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் என்கிறார். அதாவது தத்துவங்கள் எதிரிலும் லட்சியம் வைக்க வேண்டாம், நாம் லட்சியம் வைக்க வேண்டியது ஆண்டவரை மட்டுமே, ஆண்டவரிடத்தில் மட்டுமே நம் விசாரம் வேண்டும் என்பதுதான் சுத்த சன்மார்க்கமாகும். மேற்படி தத்துவங்கள் அனைத்தும் உருவாக காரணமாக அருவாகவும், அவை எயங்க காரியமாக உருவமாகவும், ஆக அரு உருவாகிய மெய்ப்பொருள் ஒன்றே அதன் சொரூபம் ஒளியே என்கிறார். அந்த மெய்ப்பொருள் ஒன்றே, அதுவே கடவுள் என்கிறார். அதாவது மேற்படி அண்டங்களை, உலகங்களை, உயிர்களை, பொருள்களை, மற்ற எல்லாம் தோன்றி விளங்க அவைக்கு ஒளி அளித்து என்றும் நித்தியமாக விளங்கும் ஒரு பரிபூரண பேர் ஒளியே, அது ஒன்றனும் ஒன்றே, அதுவே கடவுள் என்கிறார், ஆண்டவர் என்கிறார். அது தனிப்பெருங்கருணையாக விளங்குகிறது என்கிறார். தனிப்பெருங்கருணை என்றே அதை அழைத்து மகிழ்கிறார். இதை இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம் ஆகிய தனிப்பெருங்பதி என்கிறார் வள்ளலார். இந்த மெய்ப்பொருளை நம்மால் பார்க்க முடியுமா என்றால், முடியாது என்பதுதான் நம் அறிவு, முடியாது என்பதுதான் நம் அறிவியல், முடியாது என்பதுதான் நம் முன்னோர்களின் அந்தம், முடிவு. காரணம், உலகங்கள், உயிர்கள், பொருள்கள், மற்றவை யாவையும் பெற்று விளங்கும் அண்டங்கள் பெருகிக்கொண்டே போகிறது. மேலும் அண்டவெளி அந்த அண்டங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்ற வெளி விரிந்து கொண்டே போகிறது. தோற்றுவிக்கப்பட்டவை மேலும் மேலும் பெருகியும் அவை விளங்கும் வெளி விரிந்து கொண்டே போகிறது என்றால், காரணமான மெய்ப்பொருளை குறித்து நாம் என்ன உரைக்க முடியும், எண்ணத்தில் எங்கனமாக கருத முடியும்? வள்ளலாரும் வள்ளலாருக்கு முன்பும் உலகமெங்கும் ஞானிகள், யோகிகள் இந்த மெய்ப்பொருளை பார்க்க சிந்திக்கத் தொடங்கினார்கள். மெய்ப்பொருள் காட்சி காண ஆசை கொண்டனர். முடிவில் எங்கும் பரிபூரணமாக விளங்கும் ஒளியாகிய மெய்ப்பொருள் நம் கண்களால் கண்டு உணர்வதற்கு அது எட்டாத ஒரு பெரிய பொருள் என்றனர். அதன் விளைவாக வெளிப்பட்டுள்ள தத்துவங்களை, அதன் மாபெரும் இயல்புகளை பல தெய்வங்களாக பிரிக்கப்பட்டு, அதனதன் இயல்புகளை சக்திகளாக கொண்டு வணங்கி, அதனதன் அளவு அருள் பெற்று பல சித்திகளை பெற்றனர், மகிழ்ந்தனர். நீடித்த வாழ்வையும் அவர்களால் பெற முடிந்தது. ஆனால் சில ஞானிகள், யோகிகள் புறத்தில் எந்த ஒரு வழியையிலும் செல்லாமல் அகத்திலேயே முயற்சி செய்தார்கள். காரணம், எங்கும் பரிபூர்ணமாக நிறைந்து நித்தியமாக விளங்கும் ஒளியில் தோற்றுவிக்கப்பட்ட எல்லா தத்துவங்களுக்குள்ளும் அந்த மெய்ப்பொருள் அம்சம் உள்ள உண்மையை அறிந்து கொண்டனர். அதனால் அக விசாரணையில் பல வகைப்பட்ட தவத்தில், யோகத்தில் தங்கள் தங்கள் கடின முயற்சியில் மேற்கொண்டனர். இருப்பினும்
கடவுள் பற்றிய முழு உண்மையை அவர்களின் தவயோக முயற்சியில் காண முடியவில்லை என்பதே அவர்களின் பதிவாகும் அந்தமாகும். இவை ஆறு அந்தங்களில் தலைப்புகளிலே விவரித்து உள்ளனர். இதை நாம் காணலாம். இதையெல்லாம் கண்ட வள்ளலார் 19ஆம் நூற்றாண்டில் ஒரு புதிய தனிய வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். அது என்னவெனில், மிக முக்கியம், தனக்கு முன்பு இருந்த முன்னோர்களால் அறிவிக்கப்பட்ட அனைத்து சாதன வழிகளையும் தான் அறிந்து வைத்திருந்தவை அனைத்தையும் மொத்தத்தில் பற்றிய பற்றுகள் அனைத்தையும் பற்றற கைவிட்டுவிட்டு ஆண்டவரிடமே வேண்டுகிறார். எதை கொண்டு? கருணையும் கண்ணீரும் சாதனமாக மட்டுமே கொண்டு ஆண்டவரிடமே வேண்டுகிறார். ஆண்டவரே, நீங்களே வந்து உண்மையை உரைத்து உங்களின் திருக்காட்சியை என் உள்ள அறிவில் காட்டி அருள் புரிய வேண்டும். வள்ளலார் கடவுளை கண்டாரா? அவர் எதற்காக கடவுளை பார்க்க விரும்பினார் என்ற விசாரம் அடுத்த விசாரத்தில் நாம் செய்வோம்.